ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க எப்போவுமே சப்பாத்தி பூரினா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஒரே மாதிரி தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கிரேவி செய்யறதுக்காக நம்ம மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ எடுத்திருக்கீங்க இது தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு வடைச்சட்டியில் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணோம்னா நமக்கு கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவுக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்படி தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும் தக்காளியில் இந்த மாதிரி தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்திருக்கும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருக்கோம் ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்திருக்கும் அதோட பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தான் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் நாலு குளிக்கிறண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அளவாக ஒன்றுலேருந்து ரெண்டு குளிக்கரண்டு எண்ணெய் அளவு மட்டும் சேர்த்திக்கிட்டு நல்லா ஷேலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா நிற மாதிரி பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட பொரியணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே பொறிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரும் அந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா இது எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்த பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணினது ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வதங்கி வந்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா கலர்க்காக தான் சேர்த்திருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலரை எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்துட்டிருக்க டைமில் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துனா மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போய் தக்காளி விழுது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இதை லைட்டாக கலரை விட்டலாம் நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம பொறித்து வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளக்கெழங்கு சேர்த்து அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆயிடணும் அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கோங்க நல்லா கலர்னதுக்கப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி விழுதை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க இப்போ எனக்கு இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல நான் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைகள்லருந்து பெரியவங்க மூடிக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே பொடியாக தான் இருக்கணும் மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சுட சுட உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ